Welcome to our channel. Now in the video la paakapora topic vandu browser object model na enna nu paakaporam. Pathila paakaporam appadina browser object model la second object ana history object pathi paakaporam. History object na enna? History object oda properties enna? History object oda methods enna? History object oda some of the examples pathi nam indha video la paakalam. History object navi namma nammaloada domain la enna url visit pannirukkomo adha paakkuradha da history object nu solli nama solrom. So in the history object vandu backward idhukku munadi in the domain la enna page nama visit pannom illa in the page current page ku adutha da enna page vandu nama visit panna porom idha da vandu nama history object nu solli solrom. Okay, history object vandu ipo kurippitta ipo for example ku google.com la na pages ku search pandren appadina and google.com domain la nama endha pages la view pandromo adula நம்ம பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் இல்லைனா ஸ்பெசிஃபிக் பேஜ் நம்பர் கொடுத்து அந்த பேஜ் நம்பரை நம்ம வந்து வியூ பண்ணிக்க முடியுமே புரிஞ்சு. ஒரு டொமைனை விட்டு இன்னொரு டொமைனில் இருக்க ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளால் வியூ பண்ண முடியாது. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணல. ஓகே, இது ஸ்கிரிப்டில் நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா விண்டோ டாட் ஹிஸ்ட்ரின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். சம் ஆஃப் த இதில் ஹிஸ்ட்ரினும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து விண்டோ டாட் ஹிஸ்ட்ரி டாட் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபங்க்ஷனிங் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட். ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்க முடியும்? ஹிஸ்ட்ரி அதாவது நம்ம சொல்லிட்டோம், யூஆர்எல்னு சொல்லிட்டோம். நம்ம என்னென்ன யூஆர்எல் பார்த்தோமோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்டோட ஒர்க்குன்னு சொல்லிட்டோம். அப்போ எத்தனை எவ்வளோ லென்த்து வந்து நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை பேஜ் கவுண்டிங்கை தான் நம்ம வந்து இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு இன்பில் ஃபங்க்ஷன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா லென்த்துன்ற இன்பில் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த ஹிஸ்ட்ரி எவ்வளோ யூஆர்எல் வந்து பார்த்துருக்கோன்ற லென்த் நம்பரை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட். என்னென்ன மெத்தட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னா மூணே மூணு ஆப்ஜெக்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஃபார்வர்ட், பேக் அண்ட் கோ. ஃபார்வர்ட்னா நம்மளுக்கு இப்போ நம்ம கரண்ட் பேஜுக்கும் நெக்ஸ்ட் பேஜ் நம்ம ஏதாச்சும் பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த பேஜ் ஹிஸ்ட்ரியை நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். இதே வந்து இப்போ பேக் அப்படின்னா நம்ம கரண்ட் பேஜுக்கு முன்னாடி என்ன பேஜ் பார்த்துருந்தோமோ அந்த பேஜை வந்து ஷோ பண்ணும். ஓகே, இதில் ஸ்பெஷலாக இருக்கிற இன்பில் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கோ. இந்த கோவில் வந்து நம்ம பேஜ் நம்பரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். மைனஸில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா பேக் ஃபங்க்ஷனிங் வந்து நம்மளுக்கு நடக்கிற மாதிரி. பட் பேஜ் நம்பர் வந்து -2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேக்குன்றப்ப 1 ப்ரீவியஸ் தான் போகும். பட் கோவில் நம்ம -2 கொடுக்குறப்ப 2 ப்ரீவியஸ் போய் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இது வந்து நம்ம எந்த டொமைனில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த டொமைனில் நம்ம என்ன பார்த்தோமோ அதை தான் நம்மளால் ப்ரீவியஸாக போய் பார்க்க முடியும். ஓகே, இதே இன்டீஜரில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், நம்பரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 கொடுக்குறேன் அப்படின்னா ஃபார்வேர்ட் ஆகி 2 வந்து ஃபார்வேர்ட் ஆகி ஷோ ஆகும். மேக்ஸிமமாக நம்மளுக்கு ஃபார்வேர்டு வந்து ஷோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிற பேஜ் வந்து நம்ம லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபார்வேர்ட் பேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் பேஜ்லேயே தான் எப்பயுமே வந்து ஃபங்க்ஷனிங் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஒருவேளை இந்த நீங்கள் கரண்ட் பேஜே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 0 நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா 0 வந்து நம்மளுக்கு லோட் ஆகும். ஓகே, நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்டோட எக்ஸாம்பிளோட பார்க்குறோம். ஸோ ஹிஸ்ட்ரி இப்படி தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் ஃபங்க்ஷனிங்கில். ஸோ விண்டோ டாட் ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரி டாட்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரி டாட் பேக்குன்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம்.
அண்ட் ஹிஸ்ட்ரி டாட் ஃபார்வர்டுன்ற மெத்தட் கொடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரி டாட் கோ ப்ளஸ் ஆர் மைனஸில் நம்ம வந்து பேஜ் நம்பரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இது ரன் டைமில் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 4 பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்வேர்ட் பட்டனு, ஃபார்வர்ட் பட்டனு, மைனஸில் நம்மளுக்கு போனால் அந்த பேஜ் ஷோ பண்ணுறதுக்கு, ப்ளஸில் போனால் அந்த பேஜ் ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்பயுமே ஸ்கிரிப்டுன்ற டேகை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ அதனால ஸ்கிரிப்டுன்ற டேகை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேக்வேர்டு நம்ம பார்க்கணும் அப்படின்ற பேஜ் ஹிஸ்ட்ரியோட பேக்வேர்ட் பார்க்கணும் அப்படின்னா பேக் அண்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஹிஸ்ட்ரி ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால விண்டோ டாட் ஹிஸ்ட்ரின்ற ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி டாட் பேக்ன்ற மெத்தடை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இதே ஃபார்வேர்டுக்கு ஃபார்வேர்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ்ன்றப்ப நான் இன்டீஜரில் நம்பர் 2 கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் லாஜிக்கலாகவும் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இது அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், 2ன்றது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இதே மைனஸ்ன்றப்ப -2 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி கூட இந்த ஃபங்க்ஷனிங்கை நீங்கள் ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரன் டைமில் போய் பார்க்கலாம். ஸோ ரன் டைமில் ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக்வேர்ட் கொடுத்தோன்னா இந்த இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டுன்ற டொமைனுக்குள்ளார நம்ம என்னென்ன பேஜெல்லாம் விசிட் பண்ணியிருக்கோமோ அதில் நம்மளால் பேக்வேர்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பேக்வேர்டு கொடுக்குறப்ப நான் இதே மாதிரி பேஜ் வந்து ஏபிசின்னு நம்ம பார்க்குறதுக்காக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேக் போகிறப்ப எனக்கு வந்து என்னென்ன பேஜெல்லாம் பார்த்தனோ ஸோ அந்த பேஜெல்லாம் எனக்கு ஷோ பண்ணுது. இதுக்கு மேலே நான் எனக்கு வந்து பேக்வேர்டு ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த டொமைனில் நான் அந்த அவ்வளோ பேஜ் தான் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் பேக்வேர்டு போயிருக்கிறதுனால எனக்கு ஃபார்வேர்டு வந்து ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ பேக் போயிருக்கிறதுனால அந்த ஃபார்வேர்டு வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இதுக்கு பின்னாடி என்ன பேஜுன்றது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நான் எந்த பேஜும் சீன்ற பேஜுக்கு அப்புறம் நான் எந்த பேஜும் ஒர்க் பண்ணாதனால எனக்கு பேஜ் வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ நான் பேக்வேர்டு அழுத்தினா ஏன்ற ஒரு பேஜ் இருக்குது, பேக்வேர்டு அழுத்தினா இண்டெக்ஸ்டுன்ற ஒரு பேஜ் இருக்குது, பேக்வேர்டு அழுத்தினா அதுக்கு மேலே எனக்கு பேஜ் இல்லை, அதனால் ஃபார்வேர்டு தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார்வேர்டு நான் இப்போ அழுத்தினேன் அப்படின்னா ஏன்ற ஒரு பேஜ் இருக்குது, மறுபடியும் நான் ஃபார்வேர்டு அழுத்தினேன்னா சீன்ற பேஜ் ஒர்க் ஆகுது. இதுக்கு மேலே ஃபார்வேர்டு கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃபார்வேர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே நான் எதையுமே பார்க்கல. இந்த டொமைனில் லோக்கல் ஹோஸ்ட்டுன்ற டொமைனில் நான் எந்த பேஜுமே விசிட் பண்ணலை. ஓகே, இப்போ வந்து அதே ஃபங்க்ஷனிங் தான். இதில் நம்ம என்ன இன்பில் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கோன்ற இன்பில் ஃபங்க்ஷன் கொடுத்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ -2 கொடுத்துருக்கோம். ஸோ -2 கொடுக்குறப்ப ஏ சீன்ற பேஜ் போயிருக்கோம். ஸோ அது சீலேருந்து ஏ வந்து 1 கன்சிடர் பண்ணிருச்சு, அடுத்தது இண்டெக்ஸ்ன்றது வந்து 2 கன்சிடர் பண்ணிருச்சு. ஸோ -2ன்ற பேஜ் வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது. இப்போ கோ ப்ளஸ் கொடுக்குறப்ப நம்மளுக்கு சி பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஜ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால கோ ப்ளஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு பேஜ் கிடையாது. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ், ஸோ அதனோட எக்ஸாம்பிள்ஸை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.